அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய குரல் வித்தும் இகழ் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். பொருள் தன் வீட்டிற்கு வருகின்ற விருந்தினரை முன்னே போற்றி எஞ்சியிருக்கும் உணவை உண்டு வாழ்பவனுடைய நிலத்தில் எந்த விதையும் இட தேவையில்லை. நன்றி. இப்போ நம்ம சங்ககிரி நாத்தி லங்கை சேனல்ல கிரில் சிக்கன் பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்ங்கறத வாங்க பார்க்கலாம். கல் எடுத்துக்கலாம். நீ அதை வச்சிருக்கீங்க. இது மேல அப்படியே இன்னொரு லேயரா தம்பி. ஆமா நீ அது மாதிரி ஃபர்ஸ்ட் மாதிரி அதே இருக்கு. கட்ட கட்டு அதே இருக்கு. சுமதி அக்கா, 3 கிலோ கோழிக்கு 1/2 கிலோ பூண்டு, ஒரு 200 கிராம் இஞ்சி வேணும். சரிக்கா. சரியா, அதுக்கு அந்த மாதிரி உரிச்சுக்கலாம். அப்புறம் வரமிளகாய் எவ்வளவு போட்டுருக்குது? வரமிளகாய் ஒரு 100 கிராம். 100 கிராம் வரமிளகாய். ஏன்னா 3 கிலோ சிக்கன் இல்ல. மாடுக்கு கண்ணுக்குட்டி கத்துது. மாடுக்குட்டி கத்துது. கண்ணுக்குட்டி கத்துது. மிளகாய் என்னக்கா பண்ணிருக்கற? தண்ணியில ஊற வச்சு எடுத்துருக்கு. இத நம்ம அம்மில தான் அரைக்க போறோம். ஓ, ஊற வச்சிட்டோம்னா அரைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சொல்லி இருக்கோம் மிளகாய் ஊறணும் சொல்லி. டம்ளர் வாங்கி போ. தெரிஞ்சத தான் பேசுறோம். நீ அதையில பெருசு பண்ணு. நான் டம்ளர் வாங்கி போ. கா நான் ஒரு பை. இவர் அப்படியே ஆடி கேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இறங்கி வர மாட்டேங்குது. பூண்டு அரைச்சுக்கலாம். இந்த கோழி நல்லா கழுவியாச்சு. ஈரல்லாத நம்ம தடச்சி எடுத்துக்கிறோம். அதில் ஒரு வார துணி போட்டு தடச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்போ கீறி விட்டுக்கலாம். அப்படியே இதில் மசாலா இறங்கினா தான் எல்லா கறியிலும் டேஸ்ட் இறங்கும். நான் இப்போ வந்துட்டு 5 முட்டையே இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். 5 முட்டைங்களா? ரெண்டு கோழி இல்லை. இப்போ இந்த முட்டையை கலக்கலாமா? அதுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த மிளகாய் அரைச்ச அந்த ஸ்பூனியே யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ இஞ்சி பூண்டு போட்டிருக்குது. இது அடித்து வச்ச 5 முட்டையில் இஞ்சி பூண்டையும் போட்டிருக்கு. இதில் இப்போ கார்ன்ஃப்ளோரையும் சேர்த்திக்கிறோம். கார்ன்ஃப்ளோரும் போட்டாச்சு. கார்ன்ஃப்ளோர் ஒரு 100 கிராம் இருக்கும். அப்புறம் அரைச்சி அம்மியில் அரைச்சிட்டு வந்த வரமிளகாய் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க வரமிளகாய் செமையாக இருக்குது கலர். ஐயோ, அது அரைக்கவே முடியல. காரம் இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எவ்வளோ போடலாம்? இவ்வளோ உப்பு போட்டுக்கலாமா? கரெக்டாக இருக்கும்ல? போதும். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாமா? சரியா இருக்குங்க. கலக்கிட்டு டேஸ்ட் பாருங்க. போட்டுக்கலாம். 3 கோழி இல்லை. சரி சாரி, 2 கோழி 3 கிலோ. சிக்கனில் நல்லா உள்ள நல்லா விட்டு நல்லா தடவிக்கலாம்.
காரம் உள்ள ஃபுல்லா இறங்க இறங்கணும் நல்லா ஊறணும் அந்த கேப்ல நல்லா போடு கேப்ல நல்லா போட்டு விடு இந்த வறும் போட்டு குடு பார் கீர் நெய் குள்ளது நல்லா சிக்கன்ல நல்லா அப்ளை பண்ணிட்டோம் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறுட்டு இது நல்லா வெயில்லையாவது நல்லா ஊறினாதான் சிக்கன் நல்லா இருக்கும் அதில் உள்ள இருக்க எசன்ஸ்லாம் இறங்கினா அதுக்கப்புறம் வெயில் இருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கலாக்கா அடுப்பு ரெடி அடுப்பு ரெடி ஒரு வழியா சிக்கன்கா சிக்கன் தான் வருவாங்க பாரு ஆ வந்துருச்சு சூப்பர் விறகு மட்டும் கொஞ்சம் பத்தாது வச்சிடலாமா கரெக்டாக கரெக்டாக இருக்கா அடுப்பு கரெக்டாக இருக்கு சூப்பரா தம்பிங்களே ஆமாம் கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டானுங்க நமக்கு இது இன்னும் உள்ளே தள்ளலாம் போல் பார் அப்போ தானே அதில் வந்து மணல் வரும் விறகு உள்ள தள்ளி விறகு மட்டும் மழை வரும் போல எப்பறம் ஐடியா தோணுச்சு அடுப்பு இப்படி வைக்கலான்னு இந்த ஐடியா கொடுத்ததே இவனுங்க தான் சிக்கன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்றும் அளவு அந்த அளவுக்கு ஹர்ட் ஆகல இல்லைன்னா இந்நேரம் நான் தீப்பெட்டி விழுந்ததுக்கே சத்தம் போட்டிருப்பேன் அது ஏஆர்எஸ்ல ஏஆர்எஸ்ல இருக்க போது இது வேக எவ்வளோ நேரம் ஆகும் நல்லா அடுப்பு எரிஞ்சா நல்லா அடுப்பு எரிஞ்சா அரை மணி நேரத்தில் சுட்டு எடுத்துடலாம் சுகந்தி அதில் ரெண்டு வெயில் நாம் இல்லைன்னா இது வெந்த பக்கம் பாதி பாதி பிச்சுக்கலாமா ரெண்டு வெயில் நான் இன்னும் நினைக்கிறேன்னா தம்பி எடுத்துட்டு கம்முன் கோழியா அடுப்புலயே போட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை இல்ல நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோம் நல்லா அப்படித்தான் இருக்கும் இது சொதப்பல் தான் சொதப்பல்னு சொல்லிட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு கறியில கையிலீங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் ஆமா ஆமா எனக்கு மசால் வந்து நல்ல டேஸ்ட் எல்லாம் இருக்கும் கலர் மட்டும்தான் கருப்பாகுது அதான் வேற ஒண்ணும் இல்லை ஆக்சுவலாக இந்த மாதிரி கருப்பாக்குறது கூட ஒரு டேஸ்ட் சாத்திருக்கியா அது உள்ள ஒரு டேஸ்ட் இருக்கும் எடுக்கலாமா கோழி இடம் மாத்திரலாம் சுகந்தி கோழியே இடம் மாத்திரீங்களா கோழி இடம் கோழி திரும்ப மாட்டேங்குது அங்கே திருப்பி கோழி திரும்புறது இல்லை அதனால சிரிக்கிறவங்கெல்லாம் வாங்கப்பா கொஞ்சம் இந்த பக்கம் தான் வேகவே நமக்கு மட்டும்தாங்க இந்த கோழி இப்பதான் வேகம் அப்படியே சின்ன வயசுல நம்ம அந்த மரத்து மேல படுத்த மாதிரியே இருக்குதுல்ல உட்கார வச்சுட்டேன் ஏன் கோழி திருப்பி விட்டுறாத அது இப்பதான் செட் ஆயிருக்கு இப்போ கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்துருச்சு கிரில் சிக்கன் ரெடி நல்லா வெந்துச்சுப்பா இதை எடுத்து நம்ம ஒரு தாம்பழத்தில் வச்சுக்கலாமா கறி பாரு எப்படி இருக்கு சூப்பர் எப்படி வந்துருச்சு பாரு முனி தம்பி தாம்பழத்தை எடுங்கடா வெந்துருச்சு பிடிச்சிங்க கம்மி பிடிங்க இது இப்படி இருக்கு கம்பி சுட போதுக்கா போது சுட்டாலும் கோழி விட மாட்டேன் கம்பி சுடல கறி இந்த வந்துருக்கு கோழி பிச்சுக்கிட்டு வருது இதா நல்லா வெந்துருச்சு பாரு ஏய் இவ பிக்காத அப்படிங்க
சூப்பர். இன்னைக்கு சங்ககிரி நாத்தி நங்கேஸில் பண்ண கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சுப்பா. இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, நல்லா சூடாக சாப்பிட்லாம். நீங்களும் இருந்தீங்கன்னா உங்களுக்கும் கொடுப்போம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி நீ ஆரம்பிச்சேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுகதி நான் தான் சொன்னேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching. Bye. Bye. Nanu bye kattava. Rendu kai.